வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பூர் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் உங்களோடு தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன். தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்துகிற உங்களுக்கு முதலாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் ஜிபிடிபி கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, உங்கள் கிராமம் த்துக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நீங்களே திட்டமிட்டு கவர்மெண்ட்டு கொடுத்து நிதியை வாங்கி நீங்கள் உங்கள் ஊரை டெவலப் பண்ணுறது. இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் அதை உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னா, நிறைய நண்பர்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்கள் ஊரில் நாங்கள் பல்வேறு தீர்மானங்களை வைக்கிறோம், எதுவுமே எங்களுக்கு செய்து தர மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த ஜிபிடிபி சொல்லலாம். ஒரு ஊருக்கு என்னெல்லாம் தேவை, நிதி வேணுங்கிறத அந்த ஜிபிடிபியில் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஜிபிடிபி. இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அக்டோபர் 2 ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 31 நடத்தி முடிக்கணும். அதனுடைய பற்றி ஒரு காணொலியும் ஏற்கனவே நான் பயந்துட்டேன். அதனுடைய வீடியோ லிங்க் வேணால் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருந்தேன். உங்கள் ஊரில் என்னைக்கு நடக்குது அந்த டீட்டெயிலாம் அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இதை ஏன் இவ்வளோ அழுத்தமாக இதில் சொல்ல விரும்புகிறேன், ஒரு தனி காணொலியை இதில் போடுறேன்னா, தீர்மானங்கள் வைக்கிறோம், நாங்கள் எல்லா இடத்துக்கும் மூவ் பண்ணுறோம், எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது, எந்த திட்டங்கள் நிதி தர மாட்டேக்காங்க, ஏன் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கீங்க, அதனால தான் இந்த காணொலியை போடணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர். உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் பல்வேறு கிராம சபையில் கலந்துக்கிட்டு முன் வைக்கலாம். அந்த இதில் பிரச்சனைகளை மட்டும் உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க தவிர, நிலைத்த நீடித்த ஒரு திட்டங்களை அவங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி செய்து தர வந்து ரொம்ப யோசித்து தான் செய்வாங்க. அதுக்கான அந்த கூட்டம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஜிபிடிபி. ஒவ்வொரு கிராம கூட்டத்திலையும் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, ஜிபிடிபி இல்லை விபிடிபின்னு இருக்குதும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குது. இது லாங் ப்ராசஸாக நடத்த வேண்டியது, ஆனால் தமிழ்நாட்டில் இது வெறும் ஸ்லோ ப்ராசஸாக முடிச்சிருந்தாங்க. வருங்காலங்களில் இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு நம்ம அரசுக்கு கோரிக்கை வைப்போம். ஏன்னா வந்து இது ஒரு நபருடைய திட்டம் கிடையாது, ஒரு ஊராட்சியில் இருக்கிற அனைத்து நபர்களும் அடுத்த ஒரு ஆண்டுக்கு என்ன என் ஊருக்கு தேவைங்கிற கருத்துக்களை அவங்க தெரிவிக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணி எது மிக இம்பார்ட்டண்ட், எது மிக முக்கியமாக அந்த ஊருக்கு முதல்ல தேவைங்கிறத அவங்க ஃபில்டர் பண்ணி அந்த திட்டத்தை சூஸ் பண்ணலாம். ஆனால் இருந்த இடத்துல எம்ஜிஎன்எஸ் வேலை செய்கிற மக்கள் முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு சில ஊராட்சி சில அவங்களுக்கு தோணுன திட்டங்களை போட்டுட்டு போயிருந்தாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஆலோசனைகள் வந்து எங்கே தொடங்கலாம்னா, பள்ளி மாணவர்களிருந்தே தொடங்கலாம். ஏன்னா அவங்க தான் கனவு அந்த டிசைனுங்கிறது ஒரு படத்தை வச்சோன்னா நம்ம வந்து நம்ம உலகத்தில் பார்த்ததை வச்சிடும். ஆனால் அவங்க ஒரு யூகித்து இப்படி இருக்கணும், அவங்களா கற்பனையில் வருவாங்க. அப்படி நம்ம ஊர் எப்படி இருக்கணும்னா, அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கற்பனையில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டி கூட நம்ம அந்த கிராம சபை கூட்டத்தை தீர்மானம் பண்ணலாம். ஏன்னா அந்த பிள்ளைங்க டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், நம்ம ஊர் எப்படி இருக்கணும்னு சொல்லி பல்வேறு இதை யோசித்து பார்ப்பாங்க. அப்படி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய நபர்கள் வரைக்கும், முதியவங்க வரைக்கும் நம்ம கேட்கலாம், ஆலோசனைகள் கேட்டு பல்வேறு திட்டங்களை நம்ம தேர்ந்தெடுத்து மக்கள் முன்னாடி வச்சு ஒப்புதல் விவாதித்து இதெல்லாம் நம்ம ஊருக்கு தேவைன்னு சொல்லியிருக்கோம். இது எதை இப்போ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விவாதிக்கலாம். இதை முறையான அறிவிப்பு கொடுத்து அநேக நபர்களை கூட்டி வச்சு பண்ணணும். இது அப்படி ப்ராசஸில் இல்லை, ஆனால் அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணியிருக்காங்க. அதுக்கான மாடல் ஜிபிடிபி காணொலியும் அரசு தயாரித்து வெளியிட்ருக்காங்க. அதனுடைய காணொலியும் என்னுடைய சேனலில் நான் வெளியிட்ருக்கேன். அதனுடைய லிங்க்கும் இதில் நான் கீழே கொடுத்துருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஜிபிடிபி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கிராம சபை கூட்டம். கண்டிப்பாக அனைவரும் உங்கள் கிராமத்தில் என்றைக்கு நடக்கோ அன்னைக்கு கலந்துக்கிடுங்க. அப்படி கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் உங்கள் ஊருக்கு என்னெல்லாம் திட்டங்கள் இது வரைக்கும் நீங்கள் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களோ அதை எதெல்லாம் முக்கியமான அடுத்த ஓராண்டுக்குள்ள, அதாவது ஏப்ரல் 1 வருகின்ற 2020 ஏப்ரல் 1 2021 மார்ச் 31 வரைக்கும் உங்கள் ஊருக்கு என்னெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கற்பனை சார்ட்டாக வரைஞ்சி உங்கள் ஊர் எப்படி இருக்குது இப்போ ஒரு செக்லிஸ்ட் எனக்கு போடலாம். இது இருக்குது, இது இல்லை, இது இல்லை. அது அந்த விபிடிபிக்கும் அந்த செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய செக்லிஸ்ட் லிங்க்கும் இதில் கொடுத்துருந்தேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ஃபில்டர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்கள். அதை கொண்டு நீங்களே ஒரு முன் வைக்கலாம். அது முன்னாடி கூட அந்த
இது கோலம் போட்டுலாம் வளர்க்கினதா கோலமாவுக்கு காசு எடுத்தாங்க, ஞாபகம் இருக்குது. பல்வேறு கிராமங்களில் இந்த ஜிபிடிபினா அந்த கிராமங்கள் மக்கள் முன்னாடி டிராயிங் போட்டு பல ஆயிரக்கணக்கில் கோலமாவுக்கே பைசா எடுத்ததாக வந்துச்சு. அப்படி நீங்கள் உங்கள் மக்கள் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இப்படி இருக்கு நம்ம ஊர், இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டிராயிங் போட்டு இருந்த இடத்துல வந்து நம்ம ஊருடைய மேப்பை நம்ம கையால் சார்ட்டில் டிராயிங் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை இதெல்லாம் தேவை இருக்குது. அப்படி டிராயிங் பண்ணால் மட்டும்தான் இருந்த இடத்துலேருந்தே ஒரு தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு திட்டங்களாக செய்ய செய்ய அடுத்தடுத்து எது எது பண்ணலாம் அப்படிங்கிற இது நம்ம இருந்த இடத்துலேருந்தே பிளான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு டிராயிங் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நானும் எங்களுடைய கிராமத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய கிராமங்களில் இப்போ வந்து இந்த ஜிபிடிபி நடந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் சொன்னீங்க, அதுக்கு நான் சாரி சொல்லணும். ஏன்னா இந்த பதிவு வந்து நான் சம் என்னுடைய அஃபிஷியல் ஒரு காரணமாக டிலே பண்ணிட்டேன், ஜிபிடிபி கன்வலே போடுறதுக்கு. நிறைய இடங்களில் முடிஞ்சுன்னு சொன்னீங்க, முடிஞ்சாலும் ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஊருக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிற தேவைகளை ஃபில்டர் பண்ணுங்கள், எழுதுங்க. ஒரு கோரிக்கை மனுவாக உங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் உதவி இயக்குநருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இயக்குநருக்கும் முதலமைச்சர் அவங்களுக்கும் அனுப்பிடுங்க. இப்படி எங்கள் ஊரில் இந்த இதில் கிராமசபை கூட்டம் நடந்துச்சு, அதில் கலந்துக்கொள்ள முடியலை, எங்கள் ஊருக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்குது, இதை ஜிபிடிபி தீர்மானங்களில் தீர்மானமாக ஏற்றி இந்த தேவைகளை எங்களுக்கு பிளானிங் ப்ளஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி அதுக்கான நிதிகளை பெற்று எங்கள் ஊரில் இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு ரெடி பண்ணி கூட நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஜிபிடிபி வெப்சைட்டில் அதுக்குன்னு ஒரு குழுக்கள் இருக்குது, அது ஸ்ட்ரக்சர் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வெளிப்படையாக அவங்க வந்து அந்தளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணலை, நம்ம எந்தளவுக்கு இறங்கி போகிறோமோ அந்தளவுக்கு கூட அவங்க வரல, சும்மா ஒரு சிலர்கிட்ட கேட்டுட்டு சிம்பிளாக முடிச்சிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட அவங்க நம்ம தயாரிக்கிறவங்க மறித்து போகலாம், ஆனால் அடுத்த ஆண்டு யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு பிரயோஜனமாக நம்ம தயாரிக்கக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் இருக்கணும். ஏதோ எனதுன்னு இன்றைக்கி தயாரித்தோம் போச்சுன்னா அது வேஸ்ட்டு, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிதியோ இல்லை அது வேறு ஒரு நல்ல திட்டத்துக்கு பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்டாக நிறைய ப்ராஜெக்டை பண்ணுங்கள், ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறத விட சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நிறைய பெண்டிங் இருக்குன்னா அதெல்லாம் முடிங்க, அப்படி திட்டமிடுங்க. ஒரு 50 லட்சம் ரூபா கொண்டு ஒரே இடத்துல போட்டு முடக்கிறத விட 10-20 பிரச்சனைகள் இருக்குது, அங்கே 5-5 லட்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 10 ப்ராஜெக்ட் முடித்தா நிறைய மக்கள் பயன்படும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கட்டினோன்னா ஒரு பில்டிங் கட்டினா அது வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை பயன்படுத்துவோம். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே நல்லி தேவைப்படுது, பைப் போடணும், இந்த லைட்டு போடணும், இப்படிப்பட்ட விஷயங்களை கணக்கெடுங்க, அப்படி பண்ணுங்கள், அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். மாதிரி காணொலி இதை பாருங்கள், என்னுடைய இதில் நான் விட அந்த காணொலி மிக அழகாக தயாரித்திருக்காங்க. அரசு தயாரித்த காணொலியை ஒரு மாடல் வில்லேஜாக நமக்கு எடுத்து கூட பண்ணலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை பார்த்து உங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜிபிடிபி கிராம சபையில் கண்டிப்பாக கலந்துக்கிடுங்க, கலந்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானங்களை திட்டங்களாக்குங்க, திட்டங்களை நிதிகளை வாங்குங்க, நிதிகளை வாங்கி திட்டங்கள் செயல்பட்டு மக்கள் பயனடைகின்ற ஒரு சந்தோஷமான நாள் உங்களுடைய பகுதியிலும் உங்கள் கிராமத்திலும் மாதிரி கிராமமாக உருவாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அடுத்த பதிவில் சந்திப்போம்.